அக்கா வந்து கிச்சன் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கிச்சன் பிரஸ் தான். 24 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து கவுண்டர் டாப் மேல வச்சுட்டு இப்படி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் பேக்கிங் இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ட்ரையல் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இதை நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஷாப்பிங் ஹால் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் காட்ட போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேசிக்கா ஒரு கிச்சன் நீங்க இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்படிதான் வாங்கினது. ஆக்சுவலி மீஷோ வந்து ரிவ்யூக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தப்ப நான் நம்ம கிச்சனுக்கு தான் பொருள் ஏதாவது தேடலாமான்னு யோசிச்சேன். ஆனால் தேவைக்கு எல்லாமே இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது அக்கா வந்து கிச்சன் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறா. அப்போ சரி, அதை மைண்டில் வச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணா ஒருவேளை நீங்கள் புதுசாக கிச்சன் செட்டப் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷாப்பிங் ஹால். இன்னொன்று, இப்போ நான் ஷாப்பிங் ஹால் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும் இல்லை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ ஒருவேளை நான் 15 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுல எல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன்று ரெண்டு வந்து எனக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட், இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு, அது எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். ஸோ தட் அந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கும்போது அது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு சிலதெல்லாம் ரொம்பவே எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லலாம், சூப்பராக இருக்கே அப்படின்னு. அப்போ அதை காட்டும் போது அது வந்து ரொம்பவே வர்த். ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கிச்சன் பிரஸ் தான். இது வந்து 565 ருபீஸ். எல்லாத்தோட கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நம்ம கிச்சனில் நான் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே நல்லா இருந்ததுனால தான் நான் அக்காவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் இதை. இதுல வந்து 24 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு இடியாப்பம் புழியறது, முறுக்கு புழியறது, அதுக்கப்புறமா கேக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் பண்ணுவோம்ல அந்த மோல்டு எல்லாம் இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 24 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு யூஸ் பண்றதுக்கு. நார்மலா நம்ம இப்படி இடியாப்பம் பண்ணும்போது திருப்புற மாதிரி இருக்கும்ல, இது அப்படி கிடையாது. ப்ரெஸ் பண்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருப்பேன். முடிஞ்சதா ஏதாவது ஒரு வீடியோல இன்க்ளூட் பண்ணியா பட்சம் நான் கொடுக்குறேன், ஐ கார்டில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி அமுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் ஹேண்டடா நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொருத்தரோட ஹெல்ப் வேணும் அந்த புழியறதுக்கு அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பிளஸ் உங்களுக்கு நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால எல்லாம் வந்து ஆல் இன் ஒன் வந்து பர்பஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே வந்து வர்த்தான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த பாடி வந்து மேலே இருக்கிறதெல்லாம் இரும்பு, அந்த பாடி வந்து பிளாஸ்டிக், பட் ஹெவி பிளாஸ்டிக் தான். அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது, பட் ஒருவேளை உங்களுக்கு பிளாஸ்டிக் வேண்டாம்னு யோசிச்சீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ணும். ஆனா மத்தபடி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக், நல்லா உழைக்கும், இது வரைக்கும் எந்த வந்து உடையல. அதனால அக்காவுக்கு நான் வந்து இது வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த ஸ்பைஸ் ரேக் தான். இதுல 16 இது இருக்கு. இது வந்து கவுண்டர் டாப் மேல வச்சுட்டு இப்படி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 476 ருபீஸ். ஸோ 476க்கு வர்த் தான் இது. ஏன்னா இவ்வளோ வருது. ஸோ இவ்வளோ இருக்குங்கும் போது நீங்க வந்து மசாலால இருந்து கடுகு, அதாவது தாளிக்கிறோம்ல, அது வரைக்குமே நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதுல எல்லாமே தாளிக்கிற பொருள் வச்சுக்கலாம், கீழே இருக்கிறதுல மசாலா வச்சுக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் தான். ஆக்சுவலி அக்கா வந்து கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டா, அவளுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. அதனால தான் வந்து அக்கா வந்து மோஸ்ட்லி கிளாஸ்ல, மற்ற எல்லாமே ஸ்டீலு அப்புறம் பிளாஸ்டிக் அதுதான் வாங்கியிருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா மேலேயே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு கம்மியாக ஊற்றணும் அப்படின்னா இப்போ மசாலா வந்து இந்த அளவு வேணும்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும்னா இப்படி திருப்பிக்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரி இருக்குது. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிளாஸ்டிக் ஓகே இல்லை, பெரியவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து கிளாஸ்லாம் ஹேண்டில் பண்ண கம்ஃபர்டபுள் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் பை தான். இதுவும் வந்து ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகுது உங்களுக்கு, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த குல்ஃபி மோல்டு தான். இது வந்து 6 மோல்டு இருக்குது. இது 223 ருபீஸ். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 223 வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா இதை விட கம்மியாக கூட கிடைக்கும். காஸ்ட்லிங்கிறத விட அந்த குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு, ஏன்னா எப்படியும் குல்ஃபி மோல்டெல்லாம் வந்து மோஸ்ட்லி 99% நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப தக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த மேலே நம்ம இப்போ இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி தனியாக வர மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம அந்த ஐஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை பிடிச்சி இழுத்தோம்னா இது தனியாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதனால் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை விட நல்ல பெட் இதுலேயே வந்து மேபி மீஷோலேயே இன்னும் வந்து நல்ல ரிவ்யூ வச்சு உங்களுக்கு ஐஸ்கிரீம், அதாவது இந்த குல்ஃபி மோல்டு கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கியூட்டான இந்த சர்விங் பவுல். இது வந்து நான் எனக்கு தான் வாங்கினேன். செட் ஆஃப் 2 இது.
₹516. இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைஸ் வந்து ஓகே, நீங்கள் வந்து இப்போ ரசம் சாம்பார்லாம் ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும், சாப்பாடுலாம் போடுற அளவுக்கு பெருசு கிடையாது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது, இந்த பாட்டம் வந்து அவ்வளோ திக்காக இருக்குது, உள்ளே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ், ஹெவியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல குவாலிட்டி, ப்ளஸ் இந்த மூடியும் வந்து மோல்டட், உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து அவுந்து வரும் அப்படிங்கிற ஃபீல் வேண்டாம், லுக்கும் வந்து நல்லா இருக்கு. ஸோ சர்விங் பவுலுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது. அடுத்தது இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான். இதில் வந்து ரெண்டு அட்டாச்மெண்ட் வருது, ஒன்று வந்து விஸ்க் பண்ணுறதுக்கு ரெண்டு பிளேடு, அதுக்கப்புறமா நீட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு அட்டாச்மெண்ட் இருக்கு. நான் வச்சிருக்கிறது பஜாஜ் பிராண்ட், அது வந்து 4000 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். இது 1490 ருபீஸு. இது ரொம்பவே வந்து அஃபோர்டபுள், ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஒரு வேலை ஒர்க் ஆகுமா இல்லையா என்ன பிராண்டுன்னு தெரியலையே அப்படின்னு. நான் வந்து அந்த பண்ட் கேக் வந்து ஒரு பிளாக்ல பண்ணியிருப்பேன், அந்த லிங்க் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது வந்து அழகாகவே வந்து விப் பண்ணுது. கேக் வந்து நான் பண்ணேன் சூப்பராக, நார்மலாக நம்ம ஒரு பிராண்டட் பிளெண்டர் என்ன பண்ணுமோ அந்த ஒர்க் இது பண்ணுது. இதில் வந்து 7 ஸ்பீட்ஸ் இருக்கு உங்களுக்கு, என்னோட பஜாஜில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீட்ஸ் தான் இருக்கும், ஆனால் இது 7 ஸ்பீடு இருக்குங்கிறதுக்காக அந்த என்கிட்ட இருக்கிற 3 ஸ்பீட்ஸ்க்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கரெக்டாக அந்த 3 ஸ்பீட்ஸ்க்கு என்ன வருமோ அது வந்து 1, 2, 3 அப்படி வருது. பட் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா பேக்கிங் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ட்ரையல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம், நல்லாவே ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொலாண்டர், குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபினிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு, 281 ருபீஸு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் குட்டி, உங்களுக்கு குட்டி ஓகே, ஒரு என்ன சொல்ல ஒரு 3 பேரான குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும், 3 or 4, பட் அதுக்கு மேலே நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் பத்தாது. சைஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை, பட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃபினிஷும் வந்து பக்காவாக இருக்குது. அடுத்தது இந்த ஷாப்பிங் ஹால்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செட், இந்த 3 குக்வேர் செட்டு தான். இந்த 3 சேர்த்து 784 ருபீஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேன் வருது, அதாவது ஒரு மில்க் பேன் வருது, கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸான ஒரு கடாய் வருது, அதுக்கப்புறமா இந்த ஒரு சாட்டே பேன் ஒரு ஃப்ரை பேன் வருது உங்களுக்கு. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தோணுச்சு. இப்போ பிராண்டட் குக்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபினிஷ் இருக்குது. நான் வந்து என்ன சூப்பரான குவாலிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு அழகான ஃபினிஷோட அழகாக அந்த லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு எதுவுமே வந்து இது வந்து பிராண்டடாக இல்லையா அந்த ஒரு டவுட்டே வராது, நல்லாயிருக்கு. ப்ளஸ் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், அவ்வளோ அழகாக எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. நான் உங்களுக்கு வந்து இது 3 ஏதாவது ஆம்லெட்டோ இல்லை ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இதே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இதே வந்து உங்களுக்கு 3 சேர்த்து வேண்டாம், எனக்கு தனித்தனியாக போதும்னா தனித்தனியாக கூட இருக்குது, இந்த செட்டாகவும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கோடு கொடுக்குறேன், ஸோ தட் உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கலாம். அந்த கோடு வந்து நீங்கள் சர்ச் பாக்ஸில் போட்டு என்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்டில் வந்துடும். ஒரு வேளை வரலனா அது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு அர்த்தம், முடிஞ்ச அளவு எல்லாமே இருக்குதான் செக் பண்ணிட்டு போடுறேன். இன்னொரு விஷயம், மார்ஜின் என்ன அப்படின்னு கேட்டிங்க செக் அவுட் பண்ணும்போது, இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸ் 784 ருபீஸ்னா மார்ஜின்ல வந்து நீங்க உங்களுக்கு வாங்குறீங்கன்னா அதே 784 ருபீஸ் போடுங்க, ஸோ தட் செக் அவுட் பண்ணும்போது நீங்க அந்த அமௌண்ட் பே பண்ணா போதும். அடுத்தது பேக்கிங்க்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு பேசிக்கான பொருள் தான். அக்கா வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறா, ஸோ அதுக்காக இது வந்து செட்டாகவே இருந்தது, அதனால ஓகே ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 336, கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அஃபோர்டபுள், அது கரெக்டான ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். இதில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலா, ஒரு சிலிகான் ப்ரஷ், இது ரெண்டுமே வந்து டீசென்ட்டான சைஸ், ரொம்ப பெருசும் இல்லை குட்டியும் இல்லை, நல்லாயிருக்கு குவாலிட்டி. அப்புறம் இது கூட இந்த ஸ்டீல் விஸ்க் வருது, இந்த விஸ்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் மெஷரிங் கப்ஸ் வருது. ஒருவேளை நீங்கள் வந்து சூடாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க, வெறுமே வந்து பவுடர் இல்லைனா லிக்விட் வந்து சூடாக இல்லாமல் நீங்கள் மெஷர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்குங்கிறதுனால அது வந்து ஃபுட் நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஜஸ்ட் மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இது. 336 ருபீஸுங்கிறது இந்த 3 ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து வர்த்துன்னு சொல்லலாம். அடுத்ததும் பேக்கிங்க்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான். இது வந்து செட் ஆஃப் 3, உங்களுக்கு வந்து 8-inch pan ஒன்று இருக்குது, 7-inch pan ஒன்று இருக்குது, 6.5-inch pan ஒன்று இருக்குது, 3 சேர்த்து 400 ருபீஸ் தான், நல்லாயிருக்கு குவாலிட்டி. பேசிக்காக நம்ம வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற பேக்கிங் ட்ரே மாதிரி தான், உங்களோட நார்மல் குட்டி அவனாக இருந்தாலுமே வந்து இந்த 3 வந்து கண்டிப்பாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்பி தைரியமாக வாங்கலாம். இந்த 3 செட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேளை லேயர்ட் கேக் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பேன்ஸ் 3. அடுத்தது வந்து இந்த சிலிகான் லிட்ஸு, இது வந்து செட் ஆஃப் 6, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 296 ருபீஸ்.
அதாவது 6 டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், நம்ம கிட்ட இருக்கு. எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால அக்காவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது மூடி வைக்கும் போது ஃப்ரிட்ஜ்ல நார்மலா ஒரு லிட் போட்டு மூடி வச்சா கூட லைட்டா காஞ்சி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது நல்லா வந்து சக் பண்ணிக்கும், சோ ஏர் டைட் ப்ரூஃபா இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் வந்து என்ன சொல்றது, இப்போ நிறைய ஸ்பேஸ் அடைக்காது. இது வந்து நீங்க மூடி வைக்கிறதுனால இப்போ பாத்திரம்லாம் வச்சு மூடி வச்சோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கன்சியூமிங்கா இருக்கும். ஸோ அப்படிப்பட்டதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நீங்க கிச்சன்ல வைக்கிறீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்பேஸ் போதும் இதுக்கு. ஒரு 6 மூடி இருக்கிற வேண்டிய இடத்துல வந்து இது இருக்கும். ஈஸிலி வாஷபிள், ரீயூசபிள் தான் நமக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு இது வாங்குறீங்களோ இல்லையோ, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து இந்த பைனாப்பிள் கோரு, பைனாப்பிள் கட் பண்ணுறது. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. சரி, நிறைய பேர் இது ரெக்கமெண்ட் பண்ணீங்க. எப்படி யூஸ் ஆகும், நான் இன்னும் யூஸ் பண்ணல, கண்டிப்பாக ஒரு வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து 376 ருபீஸ். ஸோ அதுக்கு வேர்த்தானு எனக்கு தெரியல, பட் இது அது அந்த பிக்சரில் அந்த இதுவில் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிற மாதிரி இது வந்து அழகாக கோர் பண்ணுது, அழகாக கட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கலாம். ஏன்னா பைனாப்பிள் வந்து அவ்வளோ கஷ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது அழகாக வந்து பைனாப்பிளை கட் பண்ணுமா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள், ரொம்ப ஒர்த் ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். செட் ஆஃப் 12 வந்து 718 ருபீஸ்க்கு கிடைக்குது. 12ங்கும் போது நம்ம ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 750 ml. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோலாம் பிடிக்காது, 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இது வந்து பிளாஸ்டிக் தான், ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே குவாலிட்டி தான். நம்ம வந்து சும்மா பருப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இருக்காது. சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸ் வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது, எனக்கு பிளாஸ்டிக் தான் வேணும்னா நீங்கள் இது வாங்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட் வந்து நல்லா டைட்டாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்களா, நல்லா டைட்டாக உட்காந்துக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அவுக்குறதுமே கஷ்டம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்படி அவுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேலேயே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் இருக்குது, இப்படியே நம்ம வந்து கொட்டிக்கலாம். ஆக்சுவலி ஒரு 12 பீசஸ்க்கு வந்து 718 ருபீஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு விஷயம். மற்றபடி பிளாஸ்டிக் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உங்கள் கிச்சனுக்கு க்யூட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் 12 உங்களுக்கு வச்சு காட்டுறேன், ரொம்ப ஈவனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கடைசி ப்ராடக்ட் வந்து இந்த அவன் க்ளவுஸ் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டி, நல்ல திக்காக இருக்குது, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூடு தெரியாது. இது அவனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் நம்ம குக்கிங் கூட நம்ம துணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். 137 ருபீஸ் தான். ஸோ 137 ருபீஸ்க்கு வந்து வேர்த்தான ப்ராடக்ட் தான். ஏன்னா சூப்பராக இருக்குது, நல்ல திக்காக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக சூடு தெரியாது. இதெல்லாம் தான் நான் வாங்கின கிச்சன் ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக் கிச்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதுலேயே வந்து காமிச்சதில் எதுவே வந்து ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்தோட கோடும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தவிர எல்லா இடத்துக்குமே வந்து மீஷோவில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃபாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த கோட் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது மாதிரி தனியாக டெடிக்கேட்டட் ரிவ்யூ வந்து நான் அடிஷ்னலாக போடுறேன். அதாவது இப்போ நம்ம மாசத்துல 15 வீடியோஸ் போடுவோம் நம்ம சேனல்ல. அதாவது எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். ஸோ இது மாதிரி டெடிக்கேட்டட் ரிவ்யூ வந்து அந்த 15 வீடியோல கொண்டு வந்தா விளாக் வந்து கம்மியாயிடும். ஸோ விளாக் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, அந்த 15 விளாக்ஸ் இருக்கும், அது போக ஏதாவது டெடிக்கேட்டடா இப்படி ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றேன்னா அந்த 15 வீடியோஸ் இல்லாம தனியா வரும். ஸோ தட் யாருக்கு பிடிக்கும், யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மட்டும் நீங்க வந்து பாக்கலாம். ஸோ தட் உங்களுக்குமே வந்து சார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இப்படி டிசைட் பண்ணிருக்கேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறேன். அது வரைக்கும் பாய். Thank you.